அவருடைய சிறந்தவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையே பயணம் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மட்டும்தான் வணங்கத்துக்குரிய நாயன் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான். விளக்கத்தை முதலிலே அறிந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா உட்படுத்திருக்கிறார். இல்மு என்பதை முதல்ல நமக்கு இந்த மார்க்க விஷயத்துல ஒன்றை தெரிந்து கொள்வது மிக தேவையா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அதனை நடைமுறைப்படுத்துவது முனைவது என்பது இரண்டாவதாக. அப்ப வெறும் வார்த்தையாக வெறும் வார்த்தையா சொல்லிட்டு போறது அல்லாஹ்வுக்காக அனுமதிக்கல. முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹ்தான் மனதிற்குரிய நாயன் என்கிறது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப பயணம் நீங்கள் கவிழ்ந்து கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது வல்லமை இருக்கிறது எல்லாருக்குமே தகுதி இருக்கிறது தான்.
ஆனால் இந்த ஷரியாவினுடைய விடயம் மாத்திர விடயத்துல நாங்க ஜீரோக்களாக போயிடும். மாத்திர விடயங்கள் தெரியல, ஒரு தயமத்தை பற்றி சரியா தெரியல, ஒரு பிரயாண தொழுகையை பற்றி தெரியல, ஒரு மையத்து குறைபாட்டை தெரியல, ஒரு புத்தருடைய சட்டம் தெரியல, ஒரு மாதவிலை பார்த்தா ஒரு பெண்ணு எப்படி செய்யணும், என்ன மாதிரி இருக்கணும். இன்னும் வந்து கேள்வி கேட்கிறாங்க, இப்படி இருக்குது, இப்ப குறிப்பு கிளம்பு தானா, இப்ப தொழுதலாமா, கரெக்ட் ஆகிடுமா, இப்ப முடிஞ்சு போச்சா, இப்ப வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரணமா நமக்கு அன்றாடம் தேவையான ஷரிய சட்டங்கள் கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு டிகிரியோடதான் இருக்கும், இப்ப என்ன செய்யாங்க
மதுரை சவுண்ட சேர்த்து விடுறதுனாலா இந்த ஃபுரன்ஸை கட் பண்ணுறதுக்கு இப்போ தேவைப்படுது. இந்த காலேஜ் வந்தா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, மகனை மதுரை சவுண்ட சேர்க்கணும், ஏன் அவன் வந்து ஆச்சரியமாக போச்சு இவங்க பிள்ளையை சேர்க்க போகிறாங்களே பரவாயில்லையே அப்படின்றதுக்கு கெட்டு போயிட்டான், எல்லா பழக்கமும் அவன்கிட்ட வந்தது பிள்ளைய மதுரை சவுண்ட சேர்க்கணும் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு மதரசாங்கிறது இன்னைக்கு நம்மளை பார்வையால் எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு ஜெயில் மாதிரி, கெட்டு போனவங்களை திருத்துற இடம், கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை சேர்க்கக்கூடாது, அவன் இருக்கிறவரை நீங்கள் எழுதுகிட்டு போயிடுவான். உண்மையிலேயே காலம் கடந்து ஞானம் பெறக்கூடாது, கெட்டு போனதுக்கு பிறகு திருத்துறதுக்கு மதரசா தேவைப்படுது தவிர கெட்டு போனவங்களே பிள்ளைகளும் ஏற்றத்தோடு வளரணும் அப்படிங்கிறது என்ன நமக்கு முதல் வரணும். அல்லாத பயந்துகளும் ஏற்றத்தோடு வளரணும். அப்போ கல்வி கல்வியை நாம் சாகிறோமே, நம்ம எல்லாருமே பேசும்போது முதல்ல சொல்லுவோம், அல்லாஹ் முதல்ல திருக்குறள் அழைக்கிற வசனம் தெரியுமா, ஏற்பாடு ஒரு படி என்று தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், என்னுடைய படி கொடுக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாங்கிறத தெளிவாக சொல்கிறோம். நம்ம ஏற்பா என்ன முட்டையை சொல்லலை டிஸ்மியோ அப்படிங்கிற என்னுடைய கலம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான், உன்னை படித்த இறைவனின் பெயர், உன்னை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு பண்ணியிருக்கிறாங்களா, எப்படி பண்ணியிருக்கிறாங்களா, உன்னை படைத்த இறைவனின் பெயரை சொல்லி படி அப்படின்னா, அப்போ இதயத்தை படி இதயத்தோடு படிக்கும் போதுதான் அந்த படிப்பு அவனிடத்துல என்ன செய்யும் பிரயோசனத்தை தரும். இந்த உலக கல்வியெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, படிக்கும் அதை படிக்க ஒரு நல்ல இடத்துல வந்து ஏதாவது சிறப்பை செஞ்சுதான் ஆகணும். ஆனா உலக கல்வியை மட்டும் படிச்சு அது வேலை இல்லை. உலக கல்வி என்கிறது மார்க்க கல்வியோடு சேர்ந்து இருக்கணுமே தவிர உலக கல்வி மட்டும் இருந்து நமக்கு எந்த பயன்பாடுமே கிடையாது. இன்னைக்கு கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய கல்வியில 80% அவருக்கு எப்பவுமே பயன்படாதது. நம்ம ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு டிகிரியில படிக்கிறது இது எல்லாமே ஒட்டுமொத்த கல்வி சிஸ்டத்துல 80% வாழ்க்கைக்கு எப்பவுமே பயன்படாததான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 20% வாழ்க்கையில பயன்படுத்தப்படும். இப்ப நம்ம தண்ணிக்கு H2O யாராவது தண்ணி கொண்டு வாழ்றதுக்கு H2O கொண்டாங்க அப்படின்னு சொல்றது இல்லை, அது அவ்வளவுதான் தண்ணியினுடைய குறியீடு H2O அவ்வளவு புரிஞ்சு வச்சு ஸ்கூல்ல படிச்சதுல புரிஞ்சு. இப்படி 80% வாழ்க்கைக்கு எப்பவுமே பயன்படாது. ஆனா ஷரியாவினுடையது 100% பயன்படக்கூடியதாக அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்ப இந்த மார்க்க கல்விங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. கல்வி மட்டும் சொர்க்கம் கிடையாது. அப்படி பார்க்க போனா இபிலிஸ் முதல்ல சொர்க்கம் பேசிடுவான். அவன் கல்வி உள்ளவன், ரொம்ப அறிவுள்ளவன், நின்று நிதானித்து அவன் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா விவாகத்துக்கு வர்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ்வுக்கு சிறந்த சகேதருவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பருவத்தை விட்டுட்டு நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், எப்படி மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு சுஜூது செய்யறதுன்னு அவனுடைய ஆவிகள் மேலாகிறான். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு புறந்த அறிவினான். இறைச்சம் கலந்த ஒரு அறிவாக இருந்தால் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறதுதான் முதல் கேள்வியாக இருக்கு. அப்போ மலக்குமார்கள் என்றவங்க அல்லாவுக்கு கட்டுப்படுவார், அல்லாஹ் சொன்னா செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ் சொன்னதன் பிறகு அதுல நல்லது கட்டளை சிந்திக்கிற அளவுக்கு நாம வந்துட்டோம்னா அல்லாவோட மீதின அறிவு நம்ம கிட்ட வந்துட்டு அர்த்தம். கொலை செய்யறது ஹராம், கொலை செய்யறது கூடாது. அல்லாஹ் உயிரை எடு அப்படின்னு சொன்னோன்ன மலக்குமார்கள் கேட்க மாட்டாங்க, நான் எப்படி கொலை செய்வேன் அப்படி கேட்டார். அல்லாஹ் எடுத்துன்னா எடுத்துட்டு வந்தவங்க ரூஹை கைப்பற்றிட்டு போறாங்க. அப்ப மலக்குமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாங்க, அவங்களுடைய அறிவை வந்து இது செய்யல, மேலாங்க மேலாட வைக்கல, இறையற்றம் கலந்த ஒரு கல்வியாளர் அந்த கல்வி இருக்கணும். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எல்லாம் இறையற்றம் உள்ளவர்களாக இருக்கும் போது அவர்களால் உலகத்திற்கு பிரயோசனமானதான் அப்படி இருக்கும்போது அடுத்தவரை சுரண்டாம
பொய் கணக்கு போடாம இன்னொருத்தனுக்கு வாரவன் வீட்டை கட்டி முடிக்காம அவர் நீதியா நியாயமா இருப்பா, லஞ்சம் உள்ள ஒழிஞ்சு போகும், கடமையை தெரியாதீங்க அந்த பார்த்துக்கிறாங்க, பயம் இருக்கும். சிசிடி கமராங்கிறதுக்கு பயப்படுற உலகமா இன்னைக்கு போயிடுச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களாங்கிறது அந்த பெரிய சிசிடிவியா எப்பவும் இருக்குதே, அதை நினைக்கு பயப்படக்கூடிய ஒரு எழுமும், ஒரு இறைச்சம் கலந்த ஒரு எழுமும் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். எனவே கல்வி என்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று, அதுல மார்க்கு கல்வி மிக முக்கியமானது அப்படிங்கிறத நாங்க எல்லோருமே தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இதை மாதிரி இதுதான் ஒரு மனிதன் மரணிக்கிட்டான்னு சொன்னால் ஒரு தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தை அங்கேயும் கல்விதான் வந்திருக்கிறது. நம்ம வளர்த்துக்கிட்ட பிள்ளைக்கு தகவலுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியதை வந்து நாம கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால் பாப்பாவுடைய ஜனாசாவை சுமக்க முடியுது அவருக்கு, ஏன்னா அவருக்கு தோல் காலில் இருக்கு சுமக்கணும், ஆனா அவருக்கு தொழுகை நடத்துற அளவுக்கு அந்த ஒற்றுமை இல்லாம போச்சு. நிறைய பேரன்ஸ்களை கொண்டு போய் பள்ளி வாசல் வாசல்ல வச்சு யார்கிட்டயாவது மாத்தி கொடுத்துட்டு வெளியில நிக்கிறாங்க தொழுதுட்டு கொண்டாங்க, அங்கே கொண்டு போறாங்க. ஏன்னா அது தெரியாது, தொலை தெரியாது, பள்ளிக்குள்ள போறது கிடையாது. இப்படியான ஒரு நிலை இன்னும் ஒரு சில குழந்தைகளுடைய நிலைமை எப்படி இருந்தால் பாப்பாவுடைய ஜனாசா முன்னாள் பேச்சிருக்கிறது சப்புல அழுதுகிட்டே நிற்கிறாரு, அந்த ஜனாசா தொழிலை ஓதுறதோ அவருக்கு பாடம் கிடைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து நம்முடைய தகப்பம் மரணித்திருக்கிறாரு, மையத்தை வீட்டுல வச்சு யாராவது துவா எடுத்து பாடம் வாங்கிட்டு நிற்க மாட்டான், அது வரைக்கும் அதை பற்றி எந்த யோசனையுமே வராது. மையத்தை குழுப்பாட்டி தொழுகைக்கு கொண்டு போகும்போது அப்பதான் திடீர்னு யோசனை வரும்போது தொழுகை நடத்தணுமே, துவாவதுமே, நிறைய பேரு பாப்பட பாவத்தை மன்னிச்சுக்கோ 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 தமிழாலேயே சொல்லி சொல்லி அழுகிற சூழ்நிலை சொல்லி தந்த துவாவுடைய கருத்து ஆழம் எவ்வளவு பலமானது, எவ்வளவு ஆணித்தரமானது. பெத்து வளர்த்த தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம பெத்து வளர்த்த நம்ம பிள்ளைக்கு ஒரு துவா கேட்கறது கூட நம்ம லாயக் இல்லாத ஒரு ஆளுங்கிற தாழ்வு மனப்பாடு எவ்வளவு பேர் இருக்கு, எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு தியரிகளை மனப்பாடம் படிச்சிருக்கோம், எத்தனை ஆங்கில செய்யுள்களை நாம் பாடமாக்கி வச்சிருக்கோம், எத்தனை டிகிரி முடிச்சிருக்கிறோம், எத்தனை பரிசு வாங்கியிருக்கிறோம், எத்தனை பாராட்டு வாங்கியிருக்கிறோம், எவ்வளவோ சாதிச்சிருக்கிறோம், எத்தனை இடத்துல போட்ட போட்டு நாம பெரிய லெவல்ல நின்றிருக்கிறோம். பெத்த பிள்ளைக்கு ஒரு துவா கேட்க நம்மளால முடியலையே, பெற்று வளர்த்த தாய் அவர்களுக்கு ஒரு துவா கேட்க முடியலையே, எப்பவாது நம்மளோட வாக்கி இருக்கணும். அப்ப மாட்டு கல்வி என்கிறது பிரயோசனப்படாம முடிச்சிருக்கு, உலகத்திலேயே நமக்கு தேவை இல்லாம போச்சு. இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கிறோம்னா அஞ்சு நேரம் தொழுகிறோம் அவ்வளவுதான், அந்த தொழுகையை கூட சரியா தொழக்கூடிய அளவுக்கு நம்ம தெளிவு இல்லாம போச்சு. எப்படி கையை தூக்கணும், எப்படி ருக்கு செய்யணும், என்னென்ன துவாக்களை ஓதணும், எப்படி சஜதா சரி செய்யறது, அது நமக்கு தெரியாம போச்சு. அப்ப அன்றாடம் தொடரக்கூடிய தொழுகை பற்றிய அறிவு நம்மகிட்ட இல்ல, நோன்பு பற்றிய அறிவு நம்மகிட்ட இல்ல, ஒரு உம்ராக்கு போனதா இருந்தா எவர்த்தையாவது கழிக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அடுத்தது என்னன்னு சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லட்சம் 6 லட்சம் செலவாக்கிய ஹஜ்ஜுக்கு போயிட்டு அந்த ஹஜ்ஜை செய்ய முடியாம ஆர்வத்தையும் தங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு கடமை, ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தார்கள். அப்போ ஒரு ஒரு கடமையை செய்வதற்கு கூட நம்ம படிக்காத அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனா ஒரு வருஷத்தினங்க படிச்சு நம்ம டிகிரி வாங்கியிருக்கோம். அப்ப நம்மளோட மறுமைக்கு பிரயோசனமானதை பத்தி நம்ம கவனிக்கிறோம் இல்லை, இந்த உலகத்துக்கு பிரயோசனமானதுல ரொம்ப கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கா, அது சில நேரம் நம்முடைய மரணம் முதல்ல வந்துட்டுன்னா அடியிலேயே அது அமுந்து போயிருந்தோம் பார்க்கணும். நம்ம படிச்சு ஸ்கூல்ல இருந்து படிச்சு 18 வயசு வரைக்கும் படிச்சு 7.5 எழுதி அதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி போய் அங்க ஒரு 5 வருஷம் முடிச்சு அதுல இருந்து நம்ம ஒரு 23 வருஷத்துக்கு பிறகு அப்படி இப்படி என்ற ஒரு 25 வயசுல நாம என்ன செய்யறோம், ஒரு பதவியை வாங்கி கையில எடுக்கிறோம், அடுத்த நாள் ஒரு ஆக்சிடென்ட் மௌத்தா போகணும்னு சொன்னால் இந்த 20 வருட படிப்போம், 25 வயசுல நாம ஒரு பதவி எடுக்கிறோம்னா 5 வயசுல இருந்து நம்ம படிக்க தொடங்கி இருக்கிறோம். ஒரு 20 வருஷமா நம்ம படித்த படிப்புக்கு மாலை மட்டும்தான் போட முடியுது, வேற ஒண்ணுமே செய்ய முடியல. நம்ம போட்டோவை வச்சு இவர் கடந்த கால
பிரின்சிபல் என்று ஒரு கோடு போடுவாங்க. முன்னாள் அமைச்சர் என்றுதான் சொல்ல முடியுது, முன்னாள் அதிபர் என்றுதான் நமக்கு சொல்ல முடியல. தவிர நம்மளால் அதை ஒன்றுமே அனுமதிக்க முடியாது. நம்ம மூத்த பையனும் இருக்கிற எவனோ அதுல இருந்துகிட்டு பென்ஷன் எடுத்துக்கிட்டோ அல்லது இவரே ஏதாவது பண்ட் எடுத்துக்கிட்டோ போயிட்டே இருக்கிறாங்க. தவிர நம்மளுக்கு அது ஒண்ணுமே இதான் போகுது. அவ்வளவுதான் இந்த உலகத்தில். ஆனால் மறுமைக்காக கற்றி கல்கட்டக்கூடிய இந்த மாற்றை கல்வியை விட்டுருக்கு. இதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய பிரயோசனங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த மார்க்க கல்வியை கற்று அல்லாவின் முகத்துக்காக அல்லாவுக்காக இஹ்லாஸோடு கற்றுக்கொள்ளணும் என்று யாரெல்லாம் வெளியிறங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்கள் மீன்கள் உட்பட அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்குது. மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வியை கற்றுக்கிட்டே இருக்கும் போது மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்கணும் என்று நாம எழுப்பும் போது நமக்காக துவா நடக்குது. நமக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் நம்மளை பற்றி பெருமையா பேசிக்கிறான். நம்மளை விட சிறந்த ஒரு சமூக மலக்குமார்கள் மத்தியில அல்லாஹ் நம்மளை பற்றி பெருமையா பேசுறான். இந்த கல்வி ஒரு நாள் வீணாகாது. இந்த இல்மு என்பது மார்க்க ஷரியாவை கற்றுக்கொள்வது என்பது நமக்கு எவ்வளவு பிரயோசனமா இருக்குது என்றால் அதை சதக்கா ஜாரியாவாக நவீன சொல்லலாம் சொல்றாங்க இல்லையா. ஒரு மனிதன் மௌத்தானா மூன்று விஷயம் கபருக்கு வந்துட்டே இருக்கும். முதலாவது பார்த்தோம் சாலியான குழந்தை, இரண்டாவது எழுமையின் நிறுத்த குழந்தை. அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பிரயோசனமான அறிவு. நாம கற்றுக் கொடுத்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கோமே, நாம சொல்லி கொடுத்துட்டு நாம பாட்டுக்கு மௌத்தா போயிருக்கோம். ஆனா அவர் தொழுகிறார், நாம சொல்லி கொடுத்ததை வச்சு அவர் தொழுகிறார். நாம ஹராம் என்றதை வச்சு அவர் அதை செய்ய போடுறார். நாம ஹலால் என்றதை சொல்லி அவர் செய்ய தூண்டுறார். அவர் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவருக்கும் குறையாம அப்படியே நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த சங்கீதத்தோட கியாமத் நாள் வரைக்கும் நினைக்கலாம். நாம மௌத்தாயிருவோம், நம்ம சொல்லி கொடுத்து அமல் செஞ்சவர் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு மௌத்தாயிருவர், அவரு யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு மௌத்தாயிருவர். இந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே கணக்கு பார்த்து நம்மளுக்கு இதுதான் ஆகப்பெரிய ஒரு நன்மைகள். பாருங்க, நாளை மறுமை நாள்ல ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவாங்க. நமக்கு முன்னால் இருந்த சமமாகும் ஆயிரம் ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. நாங்க ஒரு மேக்சிமம் 100 வருஷம் கொடுத்தா நம்ம வாழும், அவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கை. நீ 1-2 ஒரு கின்னஸ் சாதனை 110 வருஷம் வாழ்ந்தவர் அப்படின்னு, ஒரு 120 வருஷம் அவ்வளவுதான் நமக்கு, அதுக்கு மேல இல்லை. அதுலேயே சிறுவாயத்துக்கும் வயோதிகத்துக்கும் வாழ்க்கையில எழுப முடியாத ஒரு நிலைக்கு அமல் செய்யாத ஒரு நிலைக்கெல்லாம் பல ஆண்டுகளை தண்ணி கூட்டி கழிச்சு எடுத்த ஒரு 50-60 வருஷம் நம்ம அமல் செஞ்சுக்கோம் இவ்வளவுதான் நம்ம. ஆனா சொர்க்கத்துக்கு முதல்ல போகக்கூடியது இந்த சமுதாயம். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன காரணம், எதுக்கு அது இன்னைக்கு நம்ம சொர்க்கம் முதல்ல போறோம். ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்களா இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நான் என்ன சொல்றாங்க, 950 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் 50 தள்ளி என்றால் 950 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் சொல்லி கேட்கலாம். அப்ப நூறு 950 ஆண்டு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. முன்ன தொடங்கறதுக்கு முன்ன அந்த சொன்னதுக்கு பிறகு எத்தனை உயிரோட இருந்தாங்கிறத பார்த்தா 1000 ஆண்டுகளுக்கு மேல. அப்ப அந்த சமுதாயம் 1000 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தவங்க. ஆரம்ப காலத்துல அந்த மக்களுடைய அந்த ஆயுசு அவ்வளவு இருக்கு. அவங்க எல்லாம் நமக்கு பிறகு சொர்க்க போறாங்க. என்ன காரணம் என்றால், நம்ம குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நம்ம மரணித்ததுக்கு பிறகும் அமல்கள் வந்துகிட்டே இருக்கிற வழிவகைகள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு உதாரணமா இமாம் புகாரி ரஹிமஹுல்லான்னு நான் சொல்றேன். நீங்களும் ஒரு பேரை கட்டணும்னா மாஷா அல்லா இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹ்மத்துல்லா, இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லான்னு நீங்க சொல்றீங்க. யாருக்கு தெரியும் இமாம் புகாரி? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நமக்கு சொந்தமா பந்தமா. இன்னைக்கு யாருக்கிட்ட யாருக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோமே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், எவ்வளவு காலம் ஒரு இவரோடு வாழ்ந்தார், அவருக்கு எத்தனை கல்யாணம், எத்தனை பிள்ளைகள், அவர் கல்யாணம் முடித்தாரா இல்லையா, எத்தனை வயசுல மரணித்தார், இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டா யாருக்குமே தெரியாது. துவா மட்டும் செஞ்சுக்கிட்டோம், துவா மட்டும் செய்யணும், நாம மட்டுமா துவா செய்யணும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள், அரபியர்கள், ஆங்கிலேயர்கள், உருது பேசுறவங்க, இந்து பேசுறவங்க, என்ன பாஷை என்றே தாண்டி உலகத்துல உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் அந்த ஆளுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா துவா செய்யறாங்க. அதுக்கு மேல சஹாபாக்களுக்கு அது வேற, அது சஹாபாக்கள் இருக்கிற
மனுஷன் நமக்கு எழுதி தந்துட்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்ச ஒரு அமல், இந்த கல்வியை கற்று நமக்கு கற்று தந்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான். அவங்க வந்து இன்னும் மனசுல பறந்துகிட்டே இருக்கிறாங்க. விடலால் மரணிச்சுட்டாங்க, உயிர் பறிக்கப்பட்டு, ஆனா உலகம் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உலகம் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நன்மைகள் எழுதப்பட்டுட்டே இருக்கிறது. எவ்வளவு பேருடைய துவாரம் எழுதப்பட்டுட்டே இருக்கு. அவர் எழுதி வைத்த புத்தகத்தை படிக்க படிக்க அந்த மாணவர்களுடைய கல்வி ஏற ஏற அந்த பங்கு அவருக்கு கரெக்டா போயிட்டே இருக்கும். பாருங்க, கரெக்டா போயிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு நன்மைகளை அவர் சுமந்து கொள்வார் சிந்திச்சு. அப்போ ஒரு நன்மையை செய்து விட்டால், ஒரு நன்மையை வழிகாட்டி விட்டால், ஒரு மாணவ கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம் என்று சொன்னால், நாம மரணித்தாலும் வாழலாம், மக்கள் மனசில் வாழலாம். நம்முடைய ஏழு தொடர்ந்துதானே இருக்கும், எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். யாமத் நாள் வரைக்கும் நமக்கு நன்மை வந்துகிட்டு தான் இருக்கும். நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் ஒரு நன்மைக்கு வழிகாட்டி விட்டாரோ, அவர் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா அவருக்கு குறையாமல் அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு கொடுக்கிறான். இதே மாதிரி ஒரு பாவத்துக்கு யார் வழிகாட்டி விட்டாரோ, அவர் செய்யக்கூடிய தீய செயலுக்கு கூறிய அந்த பாவத்தை செய்தவருக்கும் கொடுத்து வழிகாட்டி விட்டவருக்கும் கொடுக்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஏ விஷயத்தை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இன்னைக்கு இமாம் புகாரி ரஹி அஹமதுல்லான்னு நம்ம துவாச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறை நாங்க நெட்ல பரப்பிடுறோம். ஒரு ஆபாச வீடியோ வச்சு ஆபாண்டிடுறோம், கொடுத்தது காட்டி கொடுக்குறோம். இந்த லிங்க்ல ஒன்று பார்க்கிறோம், அவன் சொல்லுவான். அல்லது இன்னொரு பொய்ய பரப்பிடுவோம், ஒரு பாவத்தை செஞ்சுடுறோம், ஒரு அநியாயத்தை செஞ்சுடுறோம். இப்படி செய்யும்போது பாவம் செய்யறது, நன்மை செய்யறது, விரல் முனையில ரொம்ப சிம்பிளா போச்சு. இன்னைக்கு ஒரு சேர் அவ்வளவுதான், ஒரு சேர் ஒரு வரியை எழுத்து ஒரு தட்டு தட்டினு 5000 பேருக்கு போயாச்சு. அந்த 5000 பேருக்கு இன்னும் 1000 கணக்கான ஒரே மணி நேரத்துல லட்சக்கணக்கான வந்து அந்த பாவத்தை செஞ்சுறாங்க. இவர் எழுதி விட்டதை அப்படியே பாத்துறாங்க, அவர் துட்டி விட்டதை வாசிக்கிறாங்க, இவர் புறம் பேசினதை எல்லாரும் புறம் பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு மனிதனை புறம் பேசினா இன்னொருத்தருக்கு தான் நம்மளால புறம் பேச முடியுது. அது அப்படி இப்படி ஒரு 4 பேருக்கு பரவும்போது அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போகும். ஆனா இந்த இன்டர்நெட்ல புறம் பேசினால், ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு பேஸ்புக்லயோ ஒரு இல்ல இந்த வலைத்தளங்களை நாம புறம் பேசும்போது, ஒரு ஆறு கிட்ட இருந்து நாம பேசுறோம், பெரிய பாவியா போயிட்டு இருக்கும். எனவே நன்மையை செய்துட்டால் அது எப்பவுமே நமக்கு பிரயோசனம் தந்துருக்கு. நம்ம ரெண்டாவது என்ன, எளிமை நிறுத்தப்படி பிரயோசனமான இல்மும். அடுத்தது சதப்பத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு மனிதனுக்கு போற மூன்றுல மூன்றாவது என்ன, நிலையான தர்மம், சதக்கா ஜாரியா. இந்த சதக்கா ஜாரியாவுக்கு இந்த இல்மு ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த சதக்கா ஜாரியாவை செய்யறதுக்கும் இந்த இல்மு ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா எது நிலையான தர்மம் என்று தெரிஞ்சா தானே அதை செய்ய முடியும். சும்மா செய்ய முடியுமா? எது நிலையான தர்மம், எது செஞ்சா மக்களுக்கு பிரயோசனப்படும் அப்படி இருக்கு. ஏன்னா நிலையான தர்மம் என்று நினைச்சு நம்ம வேலை செஞ்சுட்டு போறோம். ஒரு பாவத்துக்கு வரியை காட்டி விடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றோம்னு சொன்னால், மக்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த நிலையில வந்து, இந்த கடற்கரையில வந்து நம்ம செலவுல வந்து நாங்க தேவை போட்டு ஒரு கரண்ட் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சதக்கா ஜாரியாக செய்வோம். ஆனா உண்மையில அங்க என்ன நடக்குது, கஞ்சாக்குடி வந்து ரொம்ப வாய்ப்பா போகுதுனால பரவிட்டு இருக்குது. கஞ்சாக்குடிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஒதுக்கு கூலமாக மாறுது. இது நைட்ல சாராயத்தை குடிக்கலாம். அப்ப நாம சதக்காச்சாரியான்னு நினைச்சு செஞ்சோம், கொஞ்சம் யோசிக்கல, அது பாவத்துக்கு வழியா காட்டி நாம செஞ்சது என்ன, நடக்கிறது என்ன, அவ்வளவு நமக்கு வந்து சேரப்போகுது. நம்ம தான் இடம் போட்டு கொடுத்த மாதிரி போகுது. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அது வேற விஷயம். இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாம அமைதி இல்லாம, மார்க்க அமைதி இல்லாம, கொஞ்சம் யோசிக்காம நல்லதான் நினைச்சு பண்ணிக்கிட்டு போய் கெட்டதை சம்பாதிச்சிருப்போம். அப்ப அங்கேயும் இல்மு தான் தேவைப்படும். அப்ப இந்த இல்மு தான் இந்த மூன்றுமே மௌத்தா பொறுத்து பிறகு நம்முடைய கபருக்கு வரக்கூடியது. நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தை என்றால் அங்கே இல்மு இருக்கத்தான் துவா செய்ய முடியும். பிள்ளைகள் எல்லாம் துவா செய்யறது இல்லை,
அதாவது பூவு இருக்கிறதுல மாலை செய்யறதுக்கு ஒரு நாகை போட்டு பூவை கட்டுவாங்க. அந்த பூ நாகில் இருந்தாலும் அந்த நாகிலேயே பூவாசம் பெறும். நல்லவர்களோடு கூடினால் நல்லவன் ஆகுவான்ங்கிறது ஒரு பழமொழி. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பதி தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதி என்கிறது மலத்துக்கு சொல்லுவாங்க. பன்றியோடு கூடினா அது தின்றத்தை பசுக்கன்று தின்றுட்டு போகுது, கெட்டவனோட கூடினா அது உள்ள கெட்டு போகுது. இந்த ரெண்டு பழமொழியை சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை இன்னொருத்தனோட பழகி அவன் தெரிக்கிற கெட்டதை எடுக்கிறதா தனக்கு தெரிக்கிற நல்லதை கொடுக்கிறதா என்பது தீர்மானிக்கிறது அல்லாஹ் தஆலா சூரத்துக்கும் அல்லாஹான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை நமக்கு ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை ஹிக்மத்தை கொடுத்திருந்தோம், அவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி நசிஹத்து செய்தார், வயது கால லுக்மான் லிபினிஹி வஹுவ யஅலிமுஹு, அவர் தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, மகனே அல்லாஹ் நினைவு வைக்காதே, பிணையத்தில் என்பது ஒரு பெரும் பாவம், தொழுகை நிலைநாட்டு, சக்காத்தை கொடு, நல்லதை ஏவு தீயதை தடு. அந்த நல்லதை ஏவி தீயதை தடுக்கும் போது பொறுமை காப்பது உனக்கு முக்கிய விடயமாக இருக்கிறது, பொறுமையை கலர்ந்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த உபதேசம் முக்கியமான ஒரு விஷயத்துல நன்மை ஏவு தீமையை தடுன்னு சொல்றாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகள் போற இடத்துல கெட்டு போகாமல் இருக்கணுமாக இருந்தால் நம்முடைய பிள்ளை நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியதாக இருக்கணும். நானும் நீங்களும் அதை செய்தால் நம்மளை எவன் வழிகெடுக்க முடியாது. நம்ம பிள்ளை கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்றால், அப்பா நீங்களும் தொடரணும், மற்ற பிள்ளைகளையும் தொலை சொல்லணும், இது ஆறாம் நீங்களும் செய்யக்கூடாது, யாரும் செஞ்சாலும் இது குழந்தை சொல்லணும். இதை மட்டும் நம்ம பிள்ளைக்கு செஞ்சிட்டோம் என்றால் நம்மளோட பிள்ளை இன்னொருத்த வழியை கூப்பிட்டு அவனை கெடுக்க முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளை உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்கோங்களேன், நம்ம நல்லதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் சிகரெட் விட கூடாது ஹராம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றேன், பள்ளிக்கு வாங்க சொல்லுது பாட பள்ளிக்கு போக என்று நன்மையை சொல்றோம், தீயதை தடுக்கிறோம். இப்ப வாங்கு சத்தம் கேட்கும் போது நாமளே சோம்பறித்தனமா நின்றா பக்கத்துல இருக்கிறோம் சொல்லுவான், என்ன வாங்க சொல்லிட்டு போகலையாமா, ஏன்னா நாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்மளால கூட தொழாம இருக்க முடியாது, அழகே போக தெரியுமா, நம்மளே ஒரு மூடு வந்து இன்னைக்கு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது தான் அப்படின்னு போய் தாராளமா கிண்டல் பண்ணாரு தரமா. அவன் ஒரு பாவத்துக்கு இன்னொருத்தருக்கு ஒரு தோழன் கூப்பிடுறான், பாட படத்துக்கு போவோம், பாட அதுக்கு போவோம் இதுக்கு போகணும்னு அவனையும் கூப்பிடுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனா வேணாடா பயம் பண்ண தொடங்கிடுவான், அவனை விட்டுட்டு போயிட்டோம். இப்ப நம்ம உள்ள நன்னை ஏறி தீமையை தடுத்தால் நம்மளோட பிள்ளை பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் என்கிறதோட நின்றுமே தவிர பன்றியோடு கூடினால் பசுக்கன்று வடிதின்னுங்கிறதுக்குள்ள வராது, நம்மளை எவரும் கெடுக்க முடியாது. எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொன்ன நசீஹத்தில முதல் விஷயம் அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறது நன்னை ஏவு தீமையை தடு. நம்ம பிள்ளைகள் இந்த ஜெனரேஷன்ல இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய வழிகேடுகள் பரவி இருக்கிற நேரத்துல போதை வசதி பாவனைகள் தலையில் தாடக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம பிள்ளை எந்த தெருவில் வருவது, எந்த ஸ்கூல்ல படிக்க வருவது என்கிற யோசனையா, நம்ம பிள்ளை எங்க போனாலும் பாதுகாப்பாக வருவான் அவன்கிட்ட ஒரு பழக்கம் வைக்கணும். நன்னை ஏவு தீமையை தடு இதை சொல்லிக் கொடுப்போம். இதுக்கு மார்க்க கல்வி இருக்கணும், எதை ஏவறது எதை தடுக்கிறது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, சரியா கல்வியை நம்ம கற்றுக் கொடுப்போம். எல்லாம் பல அல்லாஹ் சுப்ஹான தஆலா மனிதரையும் ஈமானோடு வாழ வைக்க ஈமானோடு மனைவி செய்வனாக. வாஹம் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.